ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கனி சேனல். குக் வித் கோமாலியில் சிவாங்கி வந்துட்டு ப்ரொக்கோலி ஸ்டஃப்ட் அண்ட் பேபி பொட்டேட்டோ ரெசிபி செஞ்சுருந்தாங்க. அந்த ரெசிபி அவன்ல செய்வாங்க. நம்ம அது அவன் இல்லாமல் பனியார் சட்டி வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு பேபி பொட்டேட்டோவை நல்லா கழுவிட்டு ஒரு விசில் வர வேக வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப வெந்துடக்கூடாது. இப்போ ப்ரொக்கோலி வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு நல்லா சுடுதண்ணியில் போட்டு அதை பிளான்ச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அது வெந்ததுமே அதை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வந்துட்டு கார்னரில் மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு பேஸ்கெட் மாதிரி வர அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விட்டுருலாம். இதில் வந்து ஆயில் வந்து எல்லா சைடும் வர மாதிரி ப்ரஷ் பண்ணிவிட்டு மிளகு பொடியும் உப்பும் சேர்த்து நல்ல இதை மேரினேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இது கை வச்சு இது பண்ணி விட்டுக்கலாம். வந்துட்டு ஒரு பனியார் சட்டியை சூடு பண்ணிவிட்டு அதில் ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதை எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்றா வச்சிடலாம். இந்த ஒரு மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் போல் நம்ம குக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி அடியில் கொஞ்சம் ரோஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா சைடும் திருப்பி விட்டு நம்ம ஓப்பன்லேயே வச்சு எல்லா சைடும் திருப்பி விட்டு குக் பண்ணிக்கணும். வேணும்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போதும். ரொம்ப சேர்க்கக்கூடாது. எல்லா சைடும் ஈவனாக இந்த மாதிரி பாருங்கள் ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸ் வரும். நம்ம அவனில் வேக வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரோஸ்ட் ஆகி வருது. இப்போ உங்களுக்கு எந்த அளவு ரோஸ்ட் ஆனால் போதுமோ அந்த அளவுக்கு ஆனதும் நீங்கள் எடுத்துடலாம். அதுதான் இப்போ வந்து இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை ஸ்கூப் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு சின்ன பேபி பொட்டேட்டோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு சின்ன ஸ்பூனை வச்சுட்டு உள்ளே இருக்க எல்லாத்தையுமே நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்துடணும். இது நல்லா வெந்திருக்கவே தான் அழகாக உள்ளேருந்து வருது. இது கண்டிப்பாக பேபி பொட்டேட்டோவில் ட்ரை பண்ணுங்கள். பெரிய பொட்டேட்டோவை விட இந்த மாதிரி இதில் ட்ரை பண்ணுறப்போ நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். 20 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். கூட ஒரு பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வேக வச்சுருந்த ப்ரொக்கோலியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1 மினிட் போல் ப்ரொக்கோலி பட்டரில் வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மைதா சேர்த்துக்க போகிறேன். மைதா வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மைதா வந்து நல்லா ப்ரொக்கோலியோட மிக்ஸ் ஆகி அதோடய பச்சை வாசனை போகிற வரை வதக்கிட்டு பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்திருந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு காரம்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் ஆரிகானோ, 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டியாகிற மாதிரி தெரியுது. இப்போ கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம சீஸ் ஆட் பண்ணுவோம், அப்போ இன்னும் கொஞ்சம் கட்டியாகிடும். கொஞ்சம் பால் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்பப்போ நான் வந்து கொஞ்சமாக மொசல்லா சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் சீஸ் ஆட் பண்ணது. ஒரு கலர் கலரிட்டு இதை இறக்கிடலாம். இப்போ அடுத்து நம்ம அந்த பொட்டேட்டோஸில் இந்த ஸ்டஃப் பண்ணிடலாம். பொட்டேட்டோஸ்குள்ளே ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு நல்லா அந்த ஹோலில் ஸ்டஃப் பண்ணி விடுங்க. நல்லா மேலே ஃபுல்லாக லோட் ஆகிற அளவுக்கு நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்துலேயும் ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா மேலே நான் மொசர்லா சீஸ் வச்சுருக்கேன். ஒரு பனியார் சட்டியை சூடு பண்ணிவிட்டு அதில் ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கலாம். எல்லா குழியிலையுமே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்க அளவுக்கு நீங்கள் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகியவே நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை ஒவ்வொரு குழியிலையும் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் போல் குக் பண்ணுவோம் மீடியம் ஃப்ளேமில். இந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு தெரியும் சீஸ் மெல்ட் ஆனதுமே நீங்கள் இதை எடுத்துடலாம். ஏன்னா முன்னாடியே இது ரோஸ்டான பொட்டேட்டோ தான். சீஸ் மெல்ட் ஆகிற டைம் மட்டும்தான் குக் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நான் இதை எடுத்துடுறேன். ரொம்பவே சிம்பிளான ப்ரொக்கோலி ஸ்டஃப்டின் பேபி பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. அவன் இல்லாமல் பனியார சட்டியிலே இதை செஞ்சிடலாம். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக் வித் கோமாளி ரெசிபிஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட குக்கனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.